ஹாயின்பா. ஆக்சுவலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையிலேருந்து தோணிட்டே இருந்தது. என்னடா இது, தலையோட அப்டேட் ஒன்று வந்துருக்குது, தளபதி பத்திரம் எந்த ஒரு விஷயமே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். தலை அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அன்னைக்குள்ளே வந்து எப்படியா இருந்தாலும் தளபதியோட ஒரு அப்டேட்டோ இல்லை தளபதியோட ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும். அதே மாதிரி தளபதி அப்டேட் எது வந்தாலும் தலையோட அப்டேட் இல்லை தலையோட ஃபோட்டோஸ் ஏதாவது கண்டிப்பாக வந்துடும். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ நான் நேற்று நினச்சேன், நேற்றே வந்து துணிவு ஃபஸ்ட் லுக் வந்துருச்சு, பட் தளபதி பத்திரம் எந்த ஒரு நியூஸுமே வரலையே அப்படின்னு நடிச்சிட்டதே கரெக்டாக இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம அட்லீயை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அட்லீயை நான் ஷேர் பண்ண இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கனவுக்கும் மேலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்த்டே வந்து நம்ம லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோடி பேர் வந்து ஏங்குற ஒரு விஷயம்தான் அந்த ஒரு ஃபோட்டோவில் இருந்தது. நம்ம அட்லீயை நான் பர்த்டே செலிப்ரேஷனில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் கூட சேர்ந்து பர்த்டே வந்து இன்னும் ஸ்பெஷலாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட்டில் நார்த்து லெஃப்டில் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஒரே ஃபோட்டோவில் வந்து நம்ம அட்லீயை நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. எஸ், நம்ம அட்லீயனா பர்த்டேக்கு யார் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாருக் கான் சார் அண்ட் நம்ம தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம அட்லீயனா பர்த்டேவை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் பர்த்டே அப்படின்னா மேபி நம்ம தளபதி மீட் பண்ணியிருப்பார், ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, பட் இந்த தடவை வந்து இன்னும் பயங்கர ஸ்பெஷலாக வந்து ஷாருக் கான் சார் அண்டு தளபதி விஜய். ஸோ ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவும் நம்ம தளபதி விஜய், நார்த் இந்தியா வந்து நம்ம ஷாருக் கான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நடுவில் அட்லீயை நினைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அண்ட் என்ன கேப்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னா, What more can I ask on my birthday? The best birthday ever with my pillars. My dear, I am Shah Rukh Khan sir. என்னோட அண்ணன் என்னோட தளபதி ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ மூணு பேருமே பிளாக் அண்ட் பிளாக் இருக்கிறாங்க, பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. அண்டு ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்குறப்போ ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே, இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஃபஸ்ட்டு தோணுன ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா, அப்போது ஜவானில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாத்துக்குமே தோணி இருக்கும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எனக்கு இதை பார்த்தோன்னே அதான் தோணுச்சு, அப்போது ஜவானில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஸோ வழக்கமாக நம்ம லோகேஷ் கனகராஜனாக தான் வந்து இந்த மாதிரி பர்த்டே போஸ்டெல்லாம் போட்டு வெறுப்பேற்றுவார். ஸோ ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருக்கெல்லாம் பர்த்டே வந்துச்சோ அவங்க கூட எல்லாம் மாஸ்டரை ஷூட் அப்போ வந்து கேக் வெட்டுற மாதிரி, ஸோ அவங்களோட பர்த்டே எல்லாம் இன்னும் மேலும் பயங்கர ஸ்பெஷலான லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பர்த்டேவை மாற்றி அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட அடுத்தடுத்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேரோட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட வந்து தளபதி கேக் வெட்டி கேக் ஊட்டி விடுற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம். அண்ட் இப்போ நம்ம அட்லீயனா பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அட்லீயனா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹிட்டு டைரக்டர், பிளாக் பஸ்டர் டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது தளபதியோட இவ்வளோ பெரிய ஒரு ரீச்சில் வந்து கண்டிப்பாக அட்லீயனாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே ஒரு ஒரு விஷயத்தை இப்போது நார்த்துக்கு நம்ம ஷாருக் கான் சாருக்கும் பண்ண போகிறாரு, அது 100% நடக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாலிவுட் படங்கள் எல்லாமே வந்து பெருசாக ஃப்ளாப்பு ஓடுறதில்லை. எவ்வளோ பெரிய ஹீரோ அமீர்கான் படமே வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பாலிவுட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறப்போ ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ஷாருக் கான் வச்சு அட்லீ பண்ணிகிட்டு இருக்கப்ப இல்லையா, ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பாலிவுட் ஒட்டுமொத்த பாலிவுட்டையுமே வந்து அப்படி ஒரு திருப்பி போடும் கண்டிப்பாக, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அட்லீனா மேலே. என்ன தான் வந்து காப்பி டைரக்டர் அப்படி இப்படின்னு நம்மளே கூட சில வீடியோஸில் வந்து அவர் பேரை யூஸ் பண்ணியிருப்போம், பட் ஸ்டில் அந்த மனுஷன் வந்து எல்லாருமே பிடிக்கும். அவர் படம் அப்படின்னால எல்லாருமே போய் தியேட்டரில் விரும்பி பார்ப்போம். இங்கே அவர் பண்ண மேஜிக்கை வந்து பாலிவுட்டில் கண்டிப்பாக பண்ணுவார். ஜவான் படம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிமார்க்கபிள் பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக வந்து நார்த் இந்தியாவில் பேசப்படும், அது இப்போவே தெரியும், அது 100% கன்ஃபார்ம். ஸோ இப்போது மார்க் மை வேர்ட்ஸ், ஸோ ஜவான் ரிலீஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக எப்படி நம்ம தளபதி கூட சேர்ந்து அட்லீயனா வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம ஷாருக் கான் சார் வந்து நம்ம அட்லீயை விடவே மாட்டார். அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு படம் வந்து பண்ணிட்டு போங்கிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சொல்லுவார், இது நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு டைரக்டர் தான் வந்து நம்ம அட்லீயனா. இப்போ ஜவான் நார்த்தில் அது சக்கப்போடு போடும் பிரச்சனையே இல்லை, டவுட்டே இல்லை. அட்லீயனா படம் அப்படின்னாலே வந்து சவுத் இந்தியாவில் நம்ம தளபதி ஃபேன்ஸ் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க, அது நடக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், தளபதியை வச்சு எந்த டைரக்டர் எந்த படம் பண்ணாலும் அவங்களோட முந்தின படமோ இல்லை அவங்களோட அடுத்த படமோ நல்லா ஓடுறதுக்கு ஒரு பெரிய பகுதி வந்து பெரிய பங்கு வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு இருக்குது. நீங்கள் நெல்சனோட டாக்டராக இருந்தாலும் சரி, அண்ட் லோகேஷனாவோட கைதியாக இருந்தாலும் சரி, அண்ட் லோகேஷனாவோட இப்போ விக்ரமாக இருந்தாலும் சரி, ஸோ தளபதி ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஃபேன் பேஸு. ஸோ அவங்க டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ அவங்களோட பங்கு தளபதியோட டைரக்டர்ஸோட படங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நான் வந்து இது நீங்கள் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை, அதுதான் வந்து ஃபேக்ட்டு.
ஸோ அதனால் நம்ம ஜவான் படம் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறப்போ ஸோ சும்மாவே வந்து வேறு லெவலில் வந்து தளபதி ஃபேன்ஸ் அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. அதில் இந்த ஃபோட்டோவை பார்த்தா கண்டிப்பாக இந்த கேமியோன்ட்டு ஒரு விஷயம் போகுது பார்த்தீங்களா, அது நடக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சாம்பிளாக தான் நான் இந்த ஃபோட்டோவை பார்க்குறேன். கண்டிப்பாக நடந்தது அப்படின்னா அது அது அப்புறம் தான், அது நம்ம படம் தான், நம்ம தளபதி படம் தான், அது அது ஷாருக்கான் படம் கிடையாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நம்ம தளபதி படம் தான், தளபதி அட்லி காம்பினேஷனில் 4வது படம் அப்படி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ அந்த ஒரு விஷயம் அஃபிஷியலாக அவங்க சொல்கிறாங்களான்னு தெரில, இல்லை சர்ப்ரைஸாக படத்தில் தான் பார்க்க போகிறோமானும் தெரில. அப்படி நடந்தது அப்படின்னா சம்பவம் தான், வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஜவான் படத்துலேருந்து அடுத்து என்ன மாதிரியான அப்டேட் வருது, அண்ட் வாரிசு ஃபஸ்ட்டு சிங்கிள் கூடிய விரைவில் வரப்போகுது, அது எப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ வெயிட்டிங் ஃபார் வாரிசு அப்டேட் அண்ட் ஜவான் அப்டேட். ஸோ அது மாதிரி என்ன அப்டேட் கொடுத்தாலும் ஓகேப்பா. அண்ட் இதெல்லாம் வேணும், நாங்கள் தளபதி 67 அப்டேட்டு தான் வந்து வெறித்தமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி பற்றி அடுத்து என்ன அப்டேட் வருது, அடுத்து வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டு கேர்.